வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் ஜூலை 12 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்ட லாக்டவுன் இன்னையில இருந்து அமலுக்கு வந்திருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் உட்பட எல்லாமே ஓபன் பண்ணப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 33,798 பேருக்கு கோவிட்-19 பாசிட்டிவ் ரிப்போர்ட் ஆகியிருக்கதா யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. மேகதாது டேம் ப்ராஜெக்டை கைவிடணும்னு கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா அவர்களுக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதி வலியுறுத்தி இருக்காரு. தமிழகத்துக்கு தேவையான கூடுதல் கோவிட்-19 வேக்சின்ஸை ரிக்வஸ்ட் பண்ண டெல்லிக்கு தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் போக இருக்கதா சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் நடக்க இருக்க அசம்பிளி மீட்டிங்ல முதல் முறையா பேப்பர்லெஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட இருக்கதா சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அவர்கள் சொல்லியிருக்காரு. தமிழக உள் மாவட்டங்கள்ல நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கதா சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பிளாக் ஃபங்கஸ் டிசீஸால் இதுவரை 3,438 பேர் பாதிக்கப்பட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. அமெரிக்காவோட 240th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. கோவிட்-19ல இருந்து வெளியே வந்த அப்புறம் மக்கள் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இந்தியாவில் 1,210 பேர் கோவிட்-19ஆல் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கதா மத்திய சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மேலும் 3,782 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கதா தமிழக சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.